பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நான் அவரை தானே நம்பி இருக்கிறேன், இயேசுப்பாவை தானே நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? பிரியமானவர்களே, ஏன் எப்போ எனக்கு ஒரு விடியல் வரும்? அருமையான ஒரு வசனத்தோடு இன்று உங்களை சந்திக்கிறார். நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1:7 கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சொல்லுங்கள், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இதான் முக்கியமான வார்த்தை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக வேளைகள்ல என் உள்ள அவருக்கு தெரியுமா தெரியாதா? நான் எவ்வளவோ அழுதுட்டேன், கண்ணீர் இன்னும் என்னிடத்துல இல்லை, எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்ல. இன்று அவர் சொல்லுகிறார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். உங்க நம்பிக்கை அவர் அறிந்திருக்கிறார். என் மக என் மகன் என்னைத்தானே நம்பி இருக்கிறான், என்னத்தானே நம்பி இருக்கிறா, அதை அவர் அறிந்திருக்கிறாராம். அறிந்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? உனக்கு எப்ப செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும், எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியும், உனக்காக எப்படி வழக்காடணும்னு எனக்கு தெரியும், உனக்காக எப்படி யுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நான் செய்வேன். உன் உள்ளிந்திரியங்கள், உன் இதயத்தின் துடிப்பு, உன் ஏக்கம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிஞ்சிருக்கேன். சொல்றவர் யாருங்க? சர்வ வல்லவர். அதனால நாம் கவலைப்படலாமா? சந்தோஷமா இருங்கள் பிரியமானவர்களே. இந்த வசனத்தின் முதல் வரி சொல்லுகிறது, நம்ம அறிஞ்சிருக்கிறவர் எப்படிப்பட்டவரா? நல்லவர். தீய ஜனங்கள் நம்ம அறிஞ்சிருந்தா நமக்கு தீமை நேரிடும். நல்ல தெய்வம், அவர் நம்மை அறிந்திருக்கிறபடினால நமக்கு நல்ல நல்ல காரியங்கள் சரியான நேரத்துல எப்படி செய்யணும், யாரை கொண்டு செய்யணும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால் சந்தோஷமா இருப்போமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகா நாதா, நீர் நல்லவர். அதனால எங்களுடைய விசுவாசத்தை, நாங்க உங்களை நம்புறத கூட நீங்க சரியா அறிஞ்சி புரிஞ்சி எங்களுடைய காரியங்களை எங்களுக்காக சரியான நேரத்துல செய்ய உண்மையுள்ள தெய்வம்னு பார்த்தோம்ப்பா. அப்பா, யார முறியடிக்கணும், எங்களுக்கு விரோதமா இருக்கிற எதிராளிகளை எப்படி முறியடிக்கணும், எப்படி எங்களுக்கு உதவி செய்யணும், எல்லாமே நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. ஆனா நாங்க சில வேளைகள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம் நாதா. அப்பா, இன்னைக்கு எங்களுடைய கண்களை திறந்தள்ளும் அப்பா. எங்களுடைய நம்பிக்கையை நம்புகிற எங்களை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு நாங்க தொடர்ந்து ஓடி ஜெயமெடுக்க கிருபை செய்யும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இல்லை என்றால் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உங்களுடைய ஃபெலோஷிப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது அவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.